ரஷ்யா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி மாஸ்கோவில் இன்று அந்நாட்டதிபர் விளாடிமிர் புட்டினை நேரில் சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். இந்த சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடி தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு ரஷ்ய அதிபர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியா ரஷ்யா இடையே கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறப்பான நல்லுறவுகள் நீடித்து வருவதாக குறிப்பிட்டார். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் 17 முறை தாம் ரஷ்ய அதிபரை சந்தித்து பேசியதாகவும் பிரதமர் கூறினார். கடந்த 25 ஆண்டுகளில் மட்டும் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக 22 சந்திப்புகள் நடைபெற்றதாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்யாவோடு எரிபொருள், வணிகம், பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா எப்போதும் தயாராக இருப்பதாக கூறினார். தீவிரவாதம் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதனை எதிர்க்க வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும், கடந்த 50 ஆண்டுகளாக தீவிரவாத செயல்களை இந்தியா கடுமையாக எதிர்த்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். உலக நாடுகளுக்கு தீவிரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்றும், தீவிரவாதத்தின் வலியை இந்தியா உணர்ந்திருப்பதாகவும் கூறினார். எனவே தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் இந்தியா எப்போதும் உறுதியாக இருந்து வருவதாகவும் நரேந்திர மோடி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய மோடி, எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்க வேண்டுமெனில் அமைதி மிகவும் முக்கியம் என்றார். மேரா ருஸ் கே சாத் நாதா ஜுடா ஹை, ஆப்கே சாத் பி கரீப் கரீப் டாய் தசக் சே மேரா நாதா ஜுடா ஹை. ஹம் கரீப் கரீப் 10 வர்ஷோ மே 17 பார் மிலே ஹை. और पिछले 25 साल में हमारी बायोलेटरल मीटिंग करीब 22 हुई है. यानी ये अपने आप में और यौरी मेरी मॉस्को की 6ठी यात्रा है रशिया की, तो ये अपने आप में हमारे संबंधों की गहराई दिखाता है. एक्सलेंसी, एक मित्र के नाते मैंने हमेशा कहा है कि हमारी भावी पीढ़ी के उज्जवल भविष्य के लिए शांति सर्वाधिक आवश्यक है. लेकिन मैं ये भी जानता हूं कि युद्ध के मैदान में समाधान संभव नहीं होते हैं. बम, बंदूक और गोलियों के बीच समाधान और शांति वार्ताएं सफल नहीं होती हैं, और हमने वार्ता के माध्यम से ही शांति के रास्ते अपनाने होंगे. இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் மாஸ்கோவில் உள்ள ரஷ்ய கண்காட்சி மையத்திற்கு சென்று பார்வையிட்டனர். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள இந்திய ரஷ்ய மாணவர்களோடு கலந்துரையாடினார். எதிர்கால விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பங்களில் சாதனைகளை உருவாக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.